ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, 8th ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டண்டான சோசியல் சயின்ஸ் மேப் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு முதல் யார் வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கன் அனுப்புங்க. ஏன்டா நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் வந்து 6th to 12th ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாம், மிட்டர்ம் எக்ஸாம், குவார்ட்லி எக்ஸாம், எல்லா எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 8th ஸ்டாண்டர்டோட சோசியல் சயின்ஸ் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இப்போ பார்க்குறது ஐரோப்பிய வர்த்தக மையங்கள். இதை வந்து கொஞ்சம் இது பண்ணி படிங்க, புரிஞ்சு படிங்க. டோட்டல் இம்பார்ட்டண்ட்டான மேப்பாக எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க. இது வந்து ஓகே, ஐரோப்பிய வர்த்தக மையங்கள் என்னென்னடா, சூரத், அதுக்கடுத்து கள்ளிக்கோட்டை, கொச்சின், பாண்டிச்சேரி, மதராஸ், பலவேற்காடு, சின்சுரா, கல்கத்தா. அடுத்து விவசாயிகளின் புரட்சி எங்கே ஏற்பட்டுச்சு அதை வந்து இது பண்ணுறாங்க. பஞ்சாபு, கேடா, பர்தோலி, தக்காணம், அப்புறம் சம்பரான், சந்தல், இண்டிகோ, பாப்னா. அதுக்கடுத்து 1857 ஆம் ஆண்டு புரட்சி நடைபெற்ற இடங்கள். இந்த வருஷத்தை ஆகணுக்கிங்க 1857. மீரட்டு, டெல்லி, குவாலியர், ஜான்சி, கான்பூர், லக்னோ, பாரக்பூர். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணணும்டா, ரைட்டு. 1857 புரட்சியில் வந்து எத்தனை இடம், 3, 6 இடம். 6 இடம்ன்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும், அதுக்கடுத்து நீங்கள் வந்து படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கல்வி மையங்கள் எங்கெங்கே இருக்குது? தட்சசீலம், லல்லபி, மதுரை, காஞ்சி, பனாரஸ், யூபியில் இருக்கிறது பனாரஸ், நாலந்தா, விக்ரமசீலா. தொழிலகங்கள் காணப்படும் இடங்கள், தொழிலகம் எங்கெங்கே இருக்குது? ஃபேக்ட்ரிஸ், புதுடில்லி, அகமதாபாத், பம்பாய். 3 இடம் லெஃப்ட் சைடு. அப்புறம் கான்பூர், குல்டி, ஜாம்டெட்பூர், ரிஸ்ரா, கல்கத்தா, டாக்கா, டாக்கா பங்களாதேஷ், அஸ்ஸாம். அதுக்கடுத்து இந்திய இயற்கை அமைப்பு பிரிவுகள், மலைத்தொடர்கள். எப்பயுமே மேப்புக்கு ரைட் சைடு வந்து கிழக்கு, மேப்புக்கு லெஃப்ட் சைடு மேற்க, மேப்புக்கு மேலே வந்து என்னது வடக்க, கீழே வந்து தெற்க. இதை யாமம் பண்ணி வச்சுக்கணும்னு அப்படின்னு போது இங்கே பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் லெஃப்ட் சைடு, ஓகே, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ரைட் சைடு, ஆரவல்லி, இதை நீங்கள் படிச்சுங்க. மேலே இருக்கிறது லடாக்கு, அப்புறம் இமயமலை தொடர் இந்த சைடு, எங்கேருந்து அந்த மேப்பில் தலை இருக்குன்னு வச்சுங்க, தலையிலேருந்து இங்கிட்ட ஒரு கை இருக்குன்னு நினச்சிங்க, கை வரைக்கும் இமயமலை தொடர் அப்படின்ற ஏதாவது உங்களுக்கு ட்ரிக் மாரி புரிஞ்சு படிங்க. அதுக்கடுத்து வடபெரும் சமவெளிகள், சிந்து சமவெளி, ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. எத்தனை சமவெளி இருக்குது? 5 சமவெளி இருக்குது. 5 சமவெளியுமே மேப்புக்கு மேலே தான் இருக்குது. சிந்து நதி அந்த சைடு இருக்கிறது சிந்து சமவெளி, ராஜஸ்தான் அந்த சைடு இருக்கிறது ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா இருக்கிறது பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை 6 அங்கு இருக்குது அந்த சைடு சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. ஆறுகள், இது மெயினான கேள்வி, இதை கரெக்டாக நீங்கள் வந்து படித்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க. மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல, புரிஞ்சு படித்தாலே ஓகே. சிந்து சமவெளி பார்த்தோம்ல, அதுமாரி தான். சிந்து ஆறு வந்து எங்கே போடுது? மேலே ஹெட்லுன்னு நினச்சிங்க. நம்ம இந்தியாவோட ஹார்ட்டில் என்னென்ன ஓடுது? கங்கா, யமுனா அப்படின்னு நினச்சிங்க. பிரம்மபுத்திராண்டு வந்துட்டாலே கிழக்கு, கிழக்கு அஸ்ஸாம் சைடு. நர்மதா தபதினு வந்துட்டாலே நம்ம குஜராத்தை ஒட்டி மகாராஷ்டிரா. மகாநதி இந்த சைடு, கோதாவரி, கிருஷ்ணா, ஆந்திரா, கர்நாடகாவில் வந்து ஓடுது, காவிரி வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா படிச்சுங்க. மொத்தம் எத்தனை ஆறு இருக்குது? அப்புறம் ஒரு ட்ரிக்ஸ் மாரி புரிஞ்சு படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். துறைமுகங்கள், துறைமுகம்ல என்ன, கப்பல் வந்து இது பண்ணுற இடம். லெஃப்ட் சைடு 4, ரைட் சைடு 4 இருக்குது, மொத்தம் 8 இருக்குது. துறைமுகம் வந்து இன்னொன்று ஒரு இருக்கு என்னென்னா, நம்ம கப்பல் எங்கேன்னு பாடுவாங்க, கடல்கரை,
இப்போ குஜராத்துக்கு கீழே கொல்கத்தாவுக்கு கீழே கடலாக இருக்குது, அப்போ இங்கே தான் இருக்கும். அப்போ மும்பையில் ஒன்று இருக்குது, பனாஜி ஒன்று, ரெண்டு மங்களூரு, கொச்சின், தூத்துக்குடி தமிழ்நாடு, சென்னை தமிழ்நாடு, விசாகப்பட்டினம், ஆந்திரா, பாரதீப். இதை எட்டு நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கங்க. சிகரங்கள், எவரெஸ்ட் சிகரம் மெயினானது, காட்வின் ஆஸ்டின், அப்புறம் குர்த் சிகர், மகேந்திரகிரி, தொட்டபெட்டா, ஆனைமுடி, வளைகுடாக்கள், கட்ச் வளைகுடா, காம்பே வளைகுடா, வளைகுடாண்டா எங் கடற்கரைகள், கொங்கன் கடற்கரை, மலபார் கடற்கரை, சோழமண்டல கடற்கரை, மூணு இருக்குது. கடற்கரை சமவெளிகள், மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி. தீவு, லட்சத்தீவு இடது கை பக்கம் ஈழ ஆரம்பிக்குது, அதனால் லட்சத்தீவு அப்படி படிச்சுக்கோங்க. தலைநகர் வந்து என்னது, கவர்த்தி. ரைட் சைடு அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குது, அதுக்கு தலைநகர் என்னது, போர்ட் பிளேவர். இது வந்து நம்ம வேர்ல்டு மேப்பு, எயித் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சு படிங்க. வேர்ல்டு மேப்பு நம்ம இந்தியா எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக போகிறாலும் மேலே மேலே ஏழு கண்டம் இருக்குது, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அது அப்படி கரெக்டாக கண்டங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. இது அதே தான், வட பசிபிக் பெருங்கடல், தென் பெருங்கடல்கள் எங்கே இருக்குது அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. இந்திய பெருங்கடல் எங்கே இருக்குது, ஆர்க்டிக் கடல் எங்கே இருக்குது, அட்லாண்டிக் கடல் எங்கே இருக்குது, அதை பார்த்து நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.